ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய பட்ஜிஸோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சஞ்சய்னு ஒருத்தர் வந்து லென்த்தாக வந்து வீடியோ போடுங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் போட்டு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சும் வச்சுன்னா லைக் வந்து போடுங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய சின்ன ஃபார்மு. இது நேற்று தான் க்ளீனிங் வேலைலாம் வந்து பார்த்தேன். இதுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கேஜெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு விட்டேன். கீழெல்லாம் எறும்பு எறும்பெல்லாம் இருந்தது, கீழெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் சுத்தமாக வந்து போட்டு விட்டேன். இந்த ஒயிட் கலர் பேர்டு தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான். இது வரைக்கும் பாருங்கள் ஒயிட் கலர் பேர்டு, அந்த பேர்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன். இதுக்கு வந்து மேல் இப்போ இல்லை, வேறு மேல் தான் போடணும். நிவர் புயலில் வந்து ஓடிச்சு மேலே, அதுக்கப்புறம் வேறு மேல் வந்து வாங்கலை ஒன்றும். நான் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். வாங்கி போட்டாலும் உடனேலாம் செட் ஆகாது போல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஃபீமேலோட சிக்கில் வந்தது தான் எல்லாமே இங்கே இருக்க சிக்குங்க. அதோட சிக்கிலேருந்து வந்த சிக்குங்க எல்லாமே இந்த ஃபீமேலேருந்து வந்தது தான். இது வந்து ஒத்தக்கால் பறவை. இது இந்த பேர்டில் வந்து ரெட் ஐ பேர்டும் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறீங்க பாருங்கள். அந்த பேர்டு தான் அது, ரெட் ஐ பேர்டு. எலிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மருந்துலாம் வச்சுட்டேன், இப்போ அவ்வளோவா வந்து வரத்தில்லை. என்ன மருந்து வச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். எங்கள் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், ஐகாலில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நான் போயிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரெட் ஐ பேர்டு, என்னோடய நார்மல் பட்ஜிஸ்லேருந்து வந்தது தான் அது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபீமேல், அதோடய சிக்குங்க தான் இதெல்லாம். உள்ளே வந்து எக்கு வச்சுருக்கு. இந்த பேர்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. இது ஒரே சிக்கு தான் வந்து வந்துச்சு. இப்போ எக்கு வச்சுருக்கு, உள்ளே ஒரு மூணு எக்கு நாலு எக்கு வச்சுருக்கு. பட்ஜிஸ் கேஜெலாம் எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுன்னு இருங்க. டெய்லி வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். கேஜுக்குள்ளார வந்து கட்டில் பிஷ்பூன் மாவுக்கள் இது மாதிரிலாம் வைங்க. அது சாப்பிட்டா தான் அது வந்து எக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வைக்கும். அதோடய லேயர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எக்கோட லேயரு. இதெல்லாம் கண்டிப்பாக வைங்க. உள்ளே செங்கல் கட்டியும் வந்து அவசியம் வைங்க கேஜுக்குள்ளார. செங்கலில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்லாம் இருக்குது. சேனலில் வந்து பட்ஜிஸ் வளர்ப்பு, ஃபின்ச்சஸ் வளர்ப்பு எல்லாம் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். பட்ஜிஸோட ஃபுட் லிஸ்ட்டு, ஃபின்ச்சஸோட ஃபுட் லிஸ்ட்டு, எக் ஃபுட்டு எப்படி பண்ணுறது, ஃபின்ச்சஸ்க்கு வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வரும், பட்ஜிஸ்க்கு வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஐகாலில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா லிங்க்கில் கொடுக்குறேன் நான். எங்கள் சேனலில் வந்து கைன்மாஸ்டர் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுறோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், லிங்க்கில் கொடுக்குறேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எப்படிலாம் வந்து எடிட்டிங் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உடம்பு சரியில்லை, ஒரே இரும்பலாக இருக்குது, பேச விட முடியல. இந்த ஃபின்ச்சஸ் வாங்கி 2 மாதம் இருக்கும். வாங்கின 10 நாளில் வந்து கூட்டு கட்டிச்சு, ஆனால் இன்னும் எக்கு வந்து வைக்கலை. இதுக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து தேங்காய் நார் வச்சா போதும். அப்படி இல்லைனா அருகம் புல் இது மாதிரிலாம் வைக்கலாம். என்னென்ன நெஸ்டிங் மெட்டீரியல் சொல்லிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் சேனலில். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஃபின்ச்சஸ் வந்து கூடு கட்டுறதுக்கு இது மாதிரி வந்து கூடையும் வைக்கலாம். நாம் இந்த கூட ரேட்டு வந்து 10 ரூபா தான் வைக்கிறாங்க. அப்படி இல்லைனா பானை வைக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா பெயிண்ட் பக்கெட் வைக்கலாம். அதுவும் இல்லைனா ப்ரீடிங் பாக்ஸ் கூட வைக்கலாம். ஃபின்ச்சஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எது வேணால் வைக்கலாம். நாம் அது அழகாக கூடு கட்டிடும். இதில் வந்து ஜீப்ரா ஃபின்ச்சஸும் இருக்குது, அல்பினோ ஃபின்ச்சஸும் இருக்குது. ஜீப்ரா ஃபின்ச்சஸ்ன்றது ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்கள், அதுதான். ஒயிட் ஃபின்ச்சஸ் வந்து அல்பினோ ஃபின்ச்சஸ். அது ஃபின்ச்சஸோட ஃபுட் லிஸ்ட்டு, ஃபின்ச்சஸ்க்கு வந்து என்ன நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து கொடுக்கலாம், ஃபின்ச்சஸோட டிசீஸ் என்ன வரும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோங்க சேனலில். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். லிங்க்கில் ஐகார்டில் நான் வந்து கொடுக்குறேன். கேஜி வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துங்க, உப்பு கொஞ்சம் எடுத்துங்க, அதை வந்து வாட்டரில் வந்து மிக்சிங் பண்ணிங்க. ஒரு ஸ்ப்ரேயரில் எடுத்து கேஜை சுற்றி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பேக்டீரியாலாம் எதுவும் வராது, பல்லி பூச்சி
எதுவுமே வராது உங்கள் கேஜி பக்கத்தில். ஃபின்ச்சஸோட நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் ஒரு கிளச்சு முடிஞ்சதும் அடுத்த கிளச்சில் வந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டுருங்க. அதில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும், நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அதில் வந்து பாக்டீரியாலாம் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த கேஜில் ஒரு ரெண்டு பேர் இருக்குது பஜ்ஜீஸு, இதுலேயே வந்து சிக்குங்கெலாம் வந்து வச்சுருக்கு. ஒரு பானையில் வந்து ஒரு நாலு சிக்கு இருக்குது, இன்னொரு பானையில் வந்து அதுலேயும் ஒரு நாலு அஞ்சு இருக்குது. இந்த கேஜில் வந்து ஒயிட் கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, அது ஒரு பேர். அதுக்கப்புறம் ரெண்டுமே க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அது ஒரு பேர். இந்த ஒயிட் கலர் ப்ளூ கலர் கிட்டே இருந்து தான் எனக்கு ரெட்டை பஜ்ஜீஸ் ஒன்று கிடச்சிது. நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள், ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் போட்டு. ரெட்டையை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரியும்னா எங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். பார்க்காதவங்க லிங்கில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் நான், போயிட்டு பாருங்கள். பானைக்குள்ளே இருக்கிற டைமில் வந்து சிக்குங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறதுன்னு எங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் வந்து கொடுக்கணும். கீரை வந்து வெறும் இலையை மட்டும் கொடுங்க, அதில் வந்து காம்புலாம் நீங்கள் வந்து எப்பவுமே வைக்காதீங்க, அது போயிட்டு தொண்டைக்குள்ளே வந்து மாட்டிக்கும். இந்த கிளச்சில் வந்து ரெட்டை வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு தெரியல, போன கிளச்சில் வந்து எனக்கு ஒரு ரெட்டை கிடைச்சிது, ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் நான், அதுவும் அது மேல் மாதிரி தான் இருக்குது. பஜ்ஜீஸுங்க வைக்கிற சிக்குங்க எல்லாமே வந்து மேலாக தான் இப்போ வந்து வருது, அவ்வளோ ஃபீமெயில் வந்து அவ்வளோ கிடைக்கத்தில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறாரு, உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா சொல்லுங்கள், லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன் அவர் நம்பரு, கார்பெண்டர் நம்பரு. நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுங்க எவ்வளோ என்ன ரேட்டு சொல்லிட்டு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கேஜி எதனா வேணும்னா கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுங்க, நம்பர் கொடுக்குறேன் நான், லிங்கில் கொடுக்குறேன் கார்பெண்டர் நம்பரு, போயிட்டு பார்த்துங்க. இந்த பானையில் ஒரு நாலு சிக்கு இருக்குது, எல்லாமே மேல் மாதிரி தான் தெரியுது, ப்ளூ கலரில் இருக்குது எல்லாம் ஊக்கம். பஜ்ஜீஸ்க்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்குன்னு தெரியலனா எங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த கேஜில் வந்து இப்போ வந்து முட்டை வச்சுருக்கு, ஒரே முட்டை தான் வச்சுருக்கு. இந்த பேர்டுக்கு வந்து இப்போ வந்து செகண்ட் கிளச்சுது, போன வாட்டி எக்கு வச்சுது, இது ரெண்டு சிக்கோ மூணு சிக்கோ தான் வந்து அதால் காப்பாற்ற முடிஞ்சுது. இந்த வாட்டி இப்போ தான் வந்து எக்கு வச்சுருக்கு, ஒரு எக்கு. கேஜுக்குள்ளே வந்து மாவுக்கல், கட்டில், ஃபிஷ் ஸ்பூன் இதெல்லாம் வந்து வைங்க. புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் வந்து அவசியம் கொடுங்க உங்கள் பேர்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து கோதுமையை நல்லா வந்து ஊற வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து எக் ஃபுட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்லாம் சொல்லிட்டு கொடுக்கலனா எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். ஐ கார்டில் லிங்கில் கொடுக்குறேன் நான், போயிட்டு பாருங்கள். பஜ்ஜீஸ்க்கு எப்பவுமே வந்து துளசி இலை, வேப்பலை, கற்பூரவல்லி, கீழநாளி இலை இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கொடுங்க. அப்போ தான் உங்கள் பேர்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த வித ஒரு நோயும் வந்து அட்டாக் பண்ணாது. இந்த கேஜில் இருக்கிறது வந்து எல்லாமே சிக்குங்கு தான். ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட் கலர் பேர்டு வந்து காட்டன்ல ஃபீமேல், அதோட சிக்குங்கு தான் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.